இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. விஷன் கியா, நம்பகமான பார்வை. நாட்டின் பல பாகங்களில் தொடர்ந்தும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவில் பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய மத்திய மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இவ்வாறு மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும். அத்துடன் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். எனவே காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை வரக்கா போல தும்பலியத்த பகுதியில் வீடு ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 மண்ணில் புதையுண்டுள்ளனர். அதேநேரம் குறித்த வீட்டிலிருந்து 100 மீட்கப்பட்டுள்ளார். சிகிச்சைகளுக்காக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வரக்கா போல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மண்ணில் புதையுண்டுள்ள 3 மீட்கும் பணிகள் தொடர்வதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் 6 மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பு, நுவரெலியா, கேகாலை, ரத்தினபுரி, காலி மற்றும் களுத்துறை மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 முதல் நாளை மாலை 4 வரை இந்த மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுளை நமுனுக்குற பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு உட்பட்ட கனவரல்ல இஜிகே பிரிவில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இளம் தொழிலாளியின் குடும்பத்துக்கு 40 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்க குறித்த தோட்ட நிர்வாகம் அடங்கியுள்ளது. கனவரல்ல இஜிகே பிரிவில் மின்சாரம் தாக்கி இளம் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தொழில் அமைச்சில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தொழில் அமைச்சர் மனுஷன் நாடேகார, தொழில் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திர கீர்த்தி, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் துண்டவான், பொதுச்செயலாளர் ஜீவன் துண்டவான், தவிசாளர் மருதபாண்டி ராமேஸ்வரன் மற்றும் நவுனுக்கல பெருந்தோட்ட நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஆகியோருக்கிடையே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த தொழிலாளியின் மரணம் தொடர்பில் தொழில் திணைக்களம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகளில் முன்னேற்றம் என்பன குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதாக தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு தொழில் வழங்குநர் மற்றும் தொழிலாளி ஆகிய இருதரப்புக்கும் அநீதி ஏற்படாத வகையில் தொழில் சட்டங்கள் திருத்தப்பட்டுள்ளமை குறித்தும் இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் நலன்புரி என்பன தொடர்பில் அமைச்சர் என்ற அடிப்படையில் தமது தலையீடு தொடர்ந்தும் அவசியமானது என்றும் அதற்கான சாதகமான பல யோசனைகளுக்கு தமது தொழிற்சங்கம் ஆதரவு அளிப்பதாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் துண்டமான் இதன்போது குறிப்பிட்டுள்ளதாக தொழில் அமைச்சர் கூறியுள்ளார். இதேநேரம் இந்த கலந்துரையாடல் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் குறித்த தோட்ட நிர்வாகம் தற்போது 40 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்க உறுதியளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அவ்வாறு இருப்பினும் குறித்த தோட்ட நிறுவனம் வழங்க முன்வந்த இழப்பீடு குறித்து கலந்தாலோசித்து முடிவை அறிவிப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இதேவேளை கனவரல்ல தொழிலாளியின் மரணம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட இருவரும் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பிடியில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த இருவரும் இன்று மதுரை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுடன் வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 3 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புறக்கோட்டை மொத்த சந்தையில் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் மொத்த விலை 290 ரூபாவாக குறைவடைந்துள்ளது என அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் பேச்சாளர் நிகால் செனவிரத்தின தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் 1 கிலோகிராம் கோதுமை மா 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையில் விற்பனையானது. எனினும் தற்போது 1 கிலோகிராம் கோதுமை மாவின் மொத்த விலை 290 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது.
இதன்படி 25 கிலோகிராம் நிறையுடைய கோதுமை மா மூடையொன்றின் விலை 7,250 ரூபாவாகும் என அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் பேச்சாளர் நிகால் செனவிரத்தின தெரிவித்துள்ளார். கோதுமை மா இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதன் காரணமாக இவ்வாறு விலை குறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலையை குறைக்க முடியாத நிலை காணப்படுவதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். பான் விலை குறைக்கப்பட வேண்டுமாயின் 1 கிலோகிராம் கோதுமை மா 250 ரூபாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கோதுமை மாவின் விலை 290 ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் குறிப்பிடத்தக்க அளவு விலை குறைவடையவில்லை. 290 ரூபாவுக்கு கோதுமை மாவின் விலையை குறைத்துள்ள போதிலும் பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலையை குறைக்கக்கூடிய நிலை இல்லை. அத்துடன் வெதுப்பக உரிமையாளர்கள் தற்போது 1 கிலோகிராம் கோதுமை மாவை 350 ரூபாய் என்ற அடிப்படையிலேயே கொள்வனவு செய்வதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான பணத்தை மோசடி செய்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தெலினி பிரியமாலிக்கு சொந்தமான மேலும் சில தொலைபேசிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக குற்ற புலனாய்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது. களப்பரிசோதனைக்காக எதிர்வரும் காலத்தில் அவர் சில இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளதாக குற்ற புலனாய்வு துணைக்கள உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். அத்துடன் தற்போது சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகின்ற தெலினி பிரியமாரியுடன் தொடர்புடைய குரல் பதிவுகளை பயன்படுத்தி அவர் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் விஸ்தரிக்கப்படும் என குற்ற புலனாய்வு துணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அத்துடன் தெலினி பிரியமாலிக்கு எதிராக மேலும் 2 முறைப்பாடுகள் குற்ற புலனாய்வு துணைக்களத்திற்கு கிடைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 75 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து கொழும்பு கருவாத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் நேற்று முறைப்பாடளித்துள்ளார். அத்துடன் கொழும்பை வசிப்பிடமாக கொண்ட மற்றொரு வியாபாரியும் 7 கோடி ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து நேற்று முறைப்பாடு செய்துள்ளார். இதற்கமைய இதுவரையில் தெலினி பிரியமாலிக்கு எதிராக மோசடி குற்றச்சாட்டில் 11 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உலக வர்த்தக மையத்தில் அவர் நடத்திச் சென்ற வர்த்தக நிலையத்தின் பணியாளர்கள் தற்போது குற்ற புலனாய்வு துணைக்களத்தினரால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் தெலினி பிரியமாரியின் தாயுடன் எமது செய்தி சேவை தொடர்பை ஏற்படுத்தியது. இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் தமது குடும்பம் மிகவும் கஷ்டப்படும் குடும்பம் எனவும் மிகவும் கஷ்டப்பட்டே தெலினி பிரியமாரியை வளர்த்ததாகவும் தெரிவித்தார். தெலினி பிரியமாரியின் தந்தை ஒரு தச்சர். கழுத்துறையே அவரது பிறப்பிடம் என கூறப்படுகின்ற போதிலும் நாம் கழுத்துறையிலிருந்து வெளியேறி 40 வருடங்கள் கடந்துள்ளன. திருமணம் முடித்து தாம் கொட்டாவை பகுதியில் உள்ள அத்துருகுரிய பகுதியில் தமக்கு இடம் ஒன்று கிடைத்ததோடு அங்கு தாம் மிகவும் கஷ்டப்பட்டதாக தெலினி பிரியமாரியின் தாய் தெரிவித்துள்ளார். தெலினி பிரியமாலி மாத்திரமின்றி தமக்கு 4 மகள்கள் உள்ளனர். அவர் திருமணத்துக்கு பின்னர் சற்று தன்னலமாக செயல்பட்டார். எங்கெங்கு வசித்தார் என்பது எமக்கு தெரியாது. தமக்கு கடந்த மே மாதம் 25,000 ரூபாய் பணம் அனுப்பியிருந்ததாகவும் அது தமது மருத்துவ செலவுக்கே போதுமானதாக இருந்ததென தெலினி பிரியமாரியின் தாய் கூறியுள்ளார். நான் சமைத்தே உண்கின்றேன். எனக்கு எரிவாயு கொள்வனவு செய்ய பணம் இல்லை. விறகு வாங்குவதற்கும் பணம் இல்லை. அயலவர்களின் உதவியுடன் உண்டு வாழ்க்கையை கொண்டு செல்கின்றேன். அவர் எம்மோடு கதைப்பதும் இல்லை. அவரது தொலைபேசி இலக்கமும் தாம் அறிந்திருக்கவில்லை என தெலினி பிரியமாரியின் தாய் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். நாவலப்பட்டி போகில் பாரண்டா தோட்டத்தில் உள்ள 100 ஏக்கர் காணி தனியார் தரப்புக்கு விற்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பாரண்டா தோட்ட மக்களால் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனமான ஜெனவசம நிறுவனத்திற்கு உரித்தான காணியே இவ்வாறு தனியாருக்கு விற்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் குறித்த பகுதியில் பல தசாப்த காலங்களாக வாழும் மக்களின் இருப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஜனவசம எங்களுக்கு சரியான ஒரு தீர்ப்பை கொடுக்கணும். இந்த தோட்டத்துல 1 ஏக்கர் கூட அவங்களுக்கு கொடுக்க முடியாது. காரணம் கேட்டா இருக்கிறது ஒரு 100 ஏக்கர். 100 ஏக்கர் தான் இருக்கு. அந்த 100 ஏக்கரை அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க எந்த இடத்துல இந்த இருக்கிற மக்கள் வேலை செய்யறது? வயசு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இந்த காணிய வீட்டை விட்டு போன்னு சொன்னா இங்க போறது, ஸ்கூல் போற பிள்ளைங்களை இங்க போறது, சரி ஒரு இடம் மாற்றம் அடைஞ்சு மேல எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, வீட்டை விட்டு போன்னு சொன்னா நாங்க எங்க போறோம்? சரி அவங்களுக்கு நிறைய சாக்குது. எங்களுக்கு சல்லி இல்லாம தானே நாங்க எஸ்டேட்டை கடிப்பட்டு கொலை கொத்தி பாம்பு கடிச்சு நிறைய பேர் அவ்வளவு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து தான் இங்க போக இல்லை பாரண்டாவிலையும் இருக்கிறோம். எங்களுக்கு தீபாவளி கொண்டாட இயலாது. எந்த ஒரு நல்ல நாள் பெருநாளுக்கும் நாங்க ரோட்ல நிக்கணும். ஏன்னு சொன்னா அவங்க வந்துருவதோ வீட்டை புடுங்கிருவாங்களோ அப்படின்னு பயந்து
இதுக்கு நல்ல ஒரு முடிவு கொடுக்கணும்னு சொன்னா ஜனவாசமா தான் கொடுக்கணும். ஜனவாசைக்கு நாங்க சொல்றது என்னன்னு கேட்டா, நீங்க எங்க கொண்ட கொடுத்தாலும் சரி காணியே இங்கேனா எடுக்கவே இயலாது. 100 ஏக்கரையா காணி இந்த பக்கம் எடுக்கவே இயலாது. இன்னொன்னு, நாங்க ஸ்கூல் பிள்ளைகள் ஸ்கூல் 150 பிள்ளைகளுக்கு மேல ஸ்கூல் போறாங்க. எங்கட சேச்சில இருந்து கிரச்சில இருந்து கொழுந்து மடுவத்தில இருந்து கோயில இருந்து சகலதும் இருக்கு. பணிய கோஆபரேட்டிவ் இருக்கு. இதெல்லாம் கொடுத்து போட்டு நாங்க எங்கேயுமே போயிட ரோட்ல போய் நிக்கலாம் எங்களுக்கு. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் எமது செய்தி சேவை பெருந்தோட்ட தொழில்துறை ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தவை தொடர்பு கொண்டு வினவியது. இதற்கு பதிலளித்த அவர், இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். வீட்டில் வழங்கப்பட்ட தடுப்பூசி ஒன்று விஷமானதில் காலி வெளிப்பத்து பகுதியில் 25 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. வயிற்றில் ஏற்பட்ட வருத்தத்துக்கு ஓய்வு பெற்ற தாதியான அவரது தந்தையால் தடுப்பூசி ஒன்று செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் ஏற்பட்ட நோய் நிலைமை காரணமாக குறித்த இளைஞன் கராப்பிட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்திருந்தார். எனினும் மரண பரிசோதனைகளின்றி குறித்த இளைஞரின் உறுதிக்கிரியை இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தி சேவைக்கு தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் எமது செய்தி சேவை கராப்பிட்டி போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியை தொடர்பு கொண்டு வினவியது. இதற்கு பதிலளித்த அவர், குறித்த இளைஞரின் உடல் மரண பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கவில்லை என தெரிவித்தார். இந்த நிலையில் உயிரிழந்த இளைஞரின் தந்தை குறித்த தடுப்பூசியை கராப்பிட்டி வைத்தியசாலையிலேயே பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் குறித்த தடுப்பூசி வெளியில் கொண்டு செல்லப்பட்டுள்ளமை தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.